நம்பிக்கை அறிவிப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தாமதமாகவில்லை என்று நான் அறிவிக்கிறேன். கடவுள் என் இதயத்தில் வைத்திருப்பதை எனது வாய்ப்பை நான் தவறவிடவில்லை. கடவுளின் அருள் என் வாழ்வில் உள்ளது. அவர் என்னை இப்போதே தயார் செய்து வருகிறார். அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற எனக்கு உதவ அவர் அவருடைய கிருபையை வெளியிட்டார். இது என்னுடைய நேரம், இது என்னுடைய தருணம். நான் இன்று அதை பெறுகிறேன். இது எனது பிரகடனம். தெய்வீக ஆரோக்கிய ஒப்புதல் வாக்குமூலங்கள். கடவுளின் அற்புத சக்தி என்னுள் பலமாக வேலை செய்கிறது. இந்த சக்தி நோய் மற்றும் அனைத்து குறைபாடுகளையும் நீக்குகிறது. நான் கடவுளின் அன்பின் முழுமையிலும் கிறிஸ்துவின் மகிமையான வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களிலும் வாழ்கிறேன். என் வாழ்க்கை மகிமையிலிருந்து மகிமைக்கும், வலிமையிலிருந்து வலிமைக்கும், அருளில் இருந்து கருணைக்கும் செல்கிறது. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்வதை வைத்திருக்கிறேன். நான் வலிமையானவன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சக்தி வாய்ந்தவன், நான் அபிஷேகம் செய்யப்பட்டவன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் கடவுளுக்கு பிரியமானவன், நான் கடவுள் மற்றும் மனிதர்களால் விரும்பப்பட்டவன். நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதை நான் பேசுகிறேன். நான் ஒரு விலைமதிப்பற்ற விதை. நான் என் கடவுளின் இல்லத்திலும் அவரின் ஆலய முற்றங்களிலும் நடப்பட்டதால் செழிப்புற்று விளங்குகிறேன். நான் அதன் பருவத்தில் ஏராளமான பழங்களை தருகிறேன். நான் சாறு நிறைந்து இறைவனில் பச்சையாக இருக்கிறேன். முதுமையிலும் நான் புத்துணர்ச்சியுடனும் மலர்ச்சியுடனும் இருப்பேன். என் இலைகள் வாடுவதில்லை. நான் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செழிப்பாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு எப்பொழுதும் காரியங்கள் செயல்படுகின்றன. நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒவ்வொரு ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் பெறுபவன். நான் ஒரு ஆவி. என் ஆவி ஒரு ஆன்மா கொண்டிருக்கிறது. என் ஆவியும் என் ஆன்மாவும் ஒரு உடலில் வாழ்கின்றன. என் ஆவி என் ஆன்மாவுக்கு கட்டளையிடுகிறது. அதனை எனது ஆன்மா மற்றும் என் உடல் பெறுகிறது மற்றும் கீழ்ப்படுகிறது. இயேசுவின் பேரில் நான் என் உடலுடன் பேசுகிறேன். கடவுளின் அழியாத வாழ்க்கை என் வாழ்வில் எப்பொழுதும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. நான் என் உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் நான் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் கிறிஸ்துவின் மனதை போல என் மனதுக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறேன். மேலும் கடவுளின் வார்த்தையால் சீரமைக்கப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். நான் என் தசைநார்கள் மற்றும் நரம்புகளுடன் வாழ்க்கையை பேசுகிறேன். நான் என் தசைகள் மற்றும் தசைநார்கள் வலிமை பெற பேசுகிறேன். நான் என் இதயத்திற்கு உயிர் சக்தியை பேசுகிறேன். சாதாரண காற்றோட்டம் மற்றும் துளை விகிதத்தை பராமரிக்க என் நுரையீரல் மற்றும் திசுக்களுடன் பேசுகிறேன். நான் எனது சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் கணையம் ஆகியவற்றுடன் நிறைவாக செயல்பட பேசுகிறேன். என் இரத்தத்தின் ஒவ்வொரு கலத்திலும் உயிர் இருக்கிறது. எனது எலும்புகள், மூட்டுகள் மற்றும் குருத்தெலும்புகள் சீரமைக்கப்பட்டு வலுவாகவும் உறுதியாகவும் உள்ளன. என் விரல்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. என் கண்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் பார்க்கின்றன. மேலும் என் காதுகள் சீரான செவித்திறனுடன் செயல்படுகின்றன. என் தோல் மென்மையாகவும் புதிதாக பிறந்த குழந்தையின் மேனி போல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது. என் முடிக்கால்கள் இறுக்கமடைந்துள்ளன. நான் எனது தலைமுடியில் உச்சந்தலையில் இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். மேலும் முடி வளர்ச்சி தேவைப்படும் இடங்களில் எனது நுண்ணறைகளுக்கு வளர்ச்சியை வெளியிடுகிறேன். எனது பற்கள், ஈறுகள், தாடை எலும்புகள் மற்றும் நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் அனைத்தும் ஆரோக்கியமானவை, வலிமையானவை மற்றும் சரியானவை. எனது அனைத்து ஊக்கிகள் மற்றும் நரம்பியல் வேதியியல் பரப்பிகள் ஒன்றுக்கொன்று சரியான இணக்கத்துடன் உள்ளன மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் சீராக செயல்படுகின்றன. எனது செரிமான அமைப்பு நான் உட்கொண்ட அனைத்து உணவுகளையும் ஜீர்ணிக்கவும் உறிஞ்சவும் முடிகிறது மற்றும் ஒருங்கிணைக்க முடிகிறது மற்றும் வளர்ச்சிதை மாற்ற கழிவுப் பொருட்கள் அன்றாடம் வெளியேற்றப்படுகின்றன. நான் எல்லா வகையான அடிமை தலைகளையும் மது, புகைப்பழக்கம், போதைப்பொருள், உணவு, தொழில்நுட்பம், ஊடகம், தள்ளி போடுதல், வதந்திகள், சோம்பேறித்தனம், அதிக தூக்கம், தேவையில்லாத பொருட்களை வாங்குதல், வீண் செலவு செய்தல் மற்றும் சோம்பல் சிறைப்பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுவதில் எடுத்துக்கொள்கிறேன். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கிறேன். கடவுள் படைத்த அனைத்தும் எனக்கு உயிர் மற்றும் குணப்படுத்துதல். எனவே உணவுகள், தூசி, விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் ஒவ்வாமைகள் அனைத்திற்கும் என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. தேவன் எனக்கு பூமி முழுவதையும் ஆளுகை செய்ய கொடுத்திருக்கிறார். எனது ஆண் இனப்பெருக்க அமைப்பு போதுமான அளவு மற்றும் நல்ல இயக்கம் நிறைந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்து முட்டையை சென்றடைகிறது. எனது பெண் இனப்பெருக்க அமைப்பு சரியான நேரத்தில் முட்டையை உற்பத்தி செய்வதற்கும் பிறக்கும் பருவ கதவை பாதுகாத்து ஊட்டமளிக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் என் உடலின் ஒவ்வொரு திசுவும் செயல்படும் வண்ணம் கடவுள் படைத்தது அனைத்தும் முழுமையுடன் செயல்படுகிறது. மேலும் என் உடலில் எந்த செயலிழப்பு மற்றும் குறைபாடு
கட்டுப்பாட்டை நான் இயேசுவின் நாமத்தில் தடுக்கிறேன், ஆமீன். எனது முழு மனித உடல் குறியல், வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் உடலியல் ஆகியவை இக்கிறிஸ்து இயேசுவில் முழுமையாக்கப்பட்டுள்ளன. மகிமை ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என் உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் உள்ள மின் மற்றும் ரசாயன அதிர்வெண்கள் இணக்கமாகவும் சமநிலையுடன் இருக்கவும் கெட்ட திசுக்களை ஜீர்ணிக்கவும் கட்டளையிடுகிறேன். நன்றி இயேசுவே. கடவுள் தந்தை என்னை நேசிக்கிறார், எனக்கு தெரியும். கடவுளின் மகன் என்னை நேசிக்கிறார், எனக்கு தெரியும். கடவுளின் ஆவியானவர் என்னை நேசிக்கிறார் என்று எனக்கு தெரியும். சமாதானம்.